அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்திலும் நம்முடைய சாஸ்திரத்திலும் தீபத்திற்கு அந்தளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் அதீத சக்தியும் இருக்குது. ஒளி வடிவாக இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. நாம் தீபத்தை எத்தனை ஏற்றி நம்ம வீட்டில் வழிபட வேண்டும், எந்தெந்த தீபத்திற்கு என்னென்ன சக்திகள் உண்டு, தீபத்தில் இன்னும் சிறப்பும் சக்தியும் அதிகரிக்க எந்த பொருட்களை போட்டு வழிபட்டால் இன்னமும் சிறப்பு மகிமை அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன், தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு தகவலாக அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த கடவுளை நேரடியாக வழிபடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னால் கடவுள் வந்து ஒளி வடிவமாக இருக்கிறார் என்று நம்மளுடைய ஆன்மீகத்திலும் நம்மளுடைய சாஸ்திரத்திலும் சொல்கிறாங்க. அவ்வாறு வீட்டில் தீபம் ஏற்றும்போது எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படின்னா, குறைந்தது இரண்டு விளக்குகள் தீபம் ஏற்ற வேண்டும். கடவுள் முன் முதலில் தீபம் ஏற்ற வேண்டும். அதுதான் சாட்சி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் அந்த தீபத்தை கொண்டு மற்ற தீபங்கள், மற்ற அறையில் இருக்கக்கூடிய தீபங்களை நீங்கள் ஏற்ற வேண்டும். வாசற்படியாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ரூமில் நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி, பூஜை அறையில் இருந்து தான் முதலில் கொண்டு போக வேண்டும். இவ்வாறு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். மேலும் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு, இது போல் எந்த விளக்கு வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். அகல் விளக்கில் ஏற்றினால் குலதெய்வத்திற்கு உகந்தது, குலதெய்வத்தினுடைய அமைப்பு கொண்டது தான் அகல் விளக்கு. குத்து விளக்கு ஏற்றும்போது அதில் இருக்கக்கூடிய அனைத்து முகங்களும் நீங்கள் ஏற்ற வேண்டும். அடுத்து நீங்கள் தீபம் ஏற்றும்போது, தீபம் ஏற்றி இறைவனை வழிபடும்போது இன்னும் அவர்களுடைய அருளும் ஆசியும் நீங்கள் பெறுவதற்கு, அவர்களை வசியம் செய்வதற்கு, அதில் இரண்டு அல்லது மூன்று கிராம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினால் மிகவும் மிகவும் சிறப்பு. சிவப்பு நிற திரியில் தீபம் ஏற்றினால் செல்வமும் ஐஸ்வர்யமும் அதிகரிக்கும். இப்போ மகாலட்சுமி விளக்குன்னு சொல்லுவாங்களே, காமாட்சி விளக்கு, அந்த காமாட்சி விளக்கில் நீங்கள் இரண்டு கிராம் அல்லது மூன்று கிராம் போட்டு தீபம் ஏற்றினால் லக்ஷ்மியை வாசம் செய்வாள், லக்ஷ்மியை வசியம் செய்து அவளுடைய அருளும் ஆசியும் உங்களால் பெற முடியும். அகல் விளக்கில் இரண்டு கிராம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினால் குலதெய்வத்தை வசியம் செய்து அவர்களுடைய அருளையும் ஆசையும் உங்களால் பெற முடியும். காமாட்சி விளக்கில் கிராம் இரண்டு போட்டு மேலும் சிவப்பு திரியால் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக தடைபட்டிருக்கக்கூடிய கடன் நீங்கள் செலுத்த முடியும். வரவேண்டிய கடன் பாக்கியும் வரும். சொத்து செல்வம் தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் இது சரி செய்யும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் செல்வங்களில் மூலம் மிகப்பெரிய உயர்வும் வளமும் இந்த தீபம் உங்களுக்கு தரும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. சிவப்பு திரிக்கு வந்து செல்வத்தை ஈர்க்கும் வல்லமை கொண்டது. மேலும் இந்த சிவப்பு திரியை வந்து நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். குங்குமத்தை கொண்டு நீங்கள் சிவப்பு திரியை உருவாக்கக்கூடாது. சிவப்பு நிறத்திலே ஒரு திரி இருக்கும், அந்த திரியை கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு காமாட்சி விளக்கில் சிவப்பு திரி கொண்டு கிராம்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிங்கன்னா செல்வத்தை ஈர்க்கும், செல்வத்தை வசியம் செய்யும் சக்தியும் பண்பும் இதற்கு உண்டு. அகல் விளக்கில் இது போல் ஏற்றினா என்ன ஆகும் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் அதிகமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் தீபத்தை வந்து கிழக்கு திசை நோக்கி ஏற்றினால் மிகவும் மிகவும் சிறப்பு. மேலும் தீபம் எந்த திசையில் ஏற்றினால் என்ன பலன், எவ்வாறு ஏற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய தகவல் மற்றும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.